Hi friends, now unga Bala, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறேனா ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன படம்னா பொன் மாணிக்கவேல். இந்த படம் வந்து இந்த வருஷம் 19 ஜூலை தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மாசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தேட்டர்ல ரிலீஸ் பண்ணல, ஹாட் ஸ்டார் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை வந்து. இந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ஏசி முகிலன். அவங்க வந்து இந்த படம் நல்ல ஸ்டோரி, வேறு லெவலில் கதை எடுத்திருக்காங்க, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி இந்த படத்தில் வந்து மற்ற கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா தான், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மூவி வந்து மெர்குரி படம் பண்ணாங்க, அது வந்து ஹாரரான ஃபிலிம் தான், செம்மையாக இருந்தது. அது வந்து வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. அது வந்து பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், அந்த படம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பிரபுதேவாவுக்கு வந்து 50வது படம், வேறு லெவலில் படம் இருக்குது இந்த படம் வந்து. இந்த படத்தில் வந்து நிவேத் பிருத்விராஜ் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து திமிரு பிடிச்சவங்க நடிச்சிருக்காங்க, அதில் வந்து போலீஸ் ரோல் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பிரபுதேவாவுக்கு ஒய்ஃபாக வராங்க. மற்ற கடைசினா யாருன்னா மகேந்திரன். அவங்களும் வேறு லெவல், தெரி படத்துலேயும் வேறு லெவலில் வில்லனாக பண்ணி மாஸ் காமிச்சாங்க. இந்த படத்துலேயும் செமையாக காமிச்சிருக்காங்க அம்மா மகேந்திரனை. இந்த படம் வந்து ஒரு திருநாள் மூவி. திருநாள் மூவினா நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், எல்லாத்துலேயும் ஒரே ஸ்டோரி தான். ஒரு கொலகாரன் வருவான், அவன் யார் பண்ணான், எந்த தப்பு பண்ணான் வரும். அதேமாதிரி இந்த படத்துலேயும் அதே கான்செப்ட் தான் கொண்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொலை நடக்கும், அந்த கொலை யார் பண்ணால் தெரியாது, அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு தான் பிரபுதேவா வருவாங்க. வேறு லெவலில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அமைச்சிருப்பாங்க. பிரபுதேவா வந்து ஒரு போலீஸ் வருவாங்க, ஆனால் எப்பப்போ கோவப்படணும், எப்பப்போ கோவப்படக்கூடாது, வசனங்களில் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க பிரபுதேவா வந்து. அது ரொம்ப பிடிச்சிது. அதுமாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் இருப்பாங்க, மாலை போட்டு, அவங்க பேர் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. பிரபுதேவா கூப்பிடுவாங்க, ஏன்னா நான் பாகுபலி சமையாக கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு தப்பு போடுவாங்க, அதுக்கப்புறம் திருத்திப்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து. இந்த படத்தை வந்து 2 hours 10 minutes தான், வேறு லெவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சமையாக காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த இன்ஃபிகேஷனுக்குள்ளே வருவாங்க பிரபுதேவா, அதுக்கப்புறம் அந்த திருடன் யார், எது கால் கொலை பண்ணால் அதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து வேறு லெவலில் செம்மையாக டிஸ்ட் வச்சுருப்பாங்க. கடைசியிலையும் வேறு லெவலில் வச்சுருப்பாங்க படம் வந்து. இந்த படம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், போரே அடிக்காது, வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் ஹாட் ஸ்டாராக பண்ணாங்க, தியேட்டர் பண்ணோன்னா கெத்தாக வந்திருக்கும். இது வந்து 50வது படம் வர பிரபுதேவாவுக்கு செம்மையாக. இதில் லீட் ரோல் யார் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா தான். அதுமாரி பிரபுதேவா வந்து இதுக்கு முன்னாடி ஆறு சொன்னால மெர்குரி படத்தில் வந்து பே கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் கேரக்டராக நடிச்சிருக்காங்க பிரபுதேவா வந்து. அவங்க தான் மெயின் மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் வந்து. அதுமாரி மியூசிக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், சாங்ஸ்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. யார் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா இமாம். அவங்க வந்து வேறு லெவலில் பிஜிஎம்லாம் போட்டு பிரபுதேவாவுக்கு வந்து செம்மையாக ஒரு பிஜிஎம்லாம் போட்டு மாஸ்க் காமிச்சிருக்காங்க படத்தில் வந்து. இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா 10க்கு 7.5 தருவேன். இந்த படம் பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பெல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வரேன். தேங்க்யூ, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.